வேற என்ன இருக்கு? கரிசலாங்கண்ணியை குடிக்க சொல்றாங்க. கரிசலாங்கண்ணி கஷாயம் வந்து காலகாலமாக நம்ம ஆள் காலையில் குடிச்சிருக்கான். கரிசலாங்கண்ணிங்கிறது வந்து போகர்லேருந்து கடைசியாக வள்ளலார் வரைக்கும் கும்பிட்ட ஒரு மூலிகை. விடலியா கேலண்டுலேசியன் பொட்டானிக்கலாம் சொல்லலாம். ஈக்லிப்ட் ஆல்பாங்கிறான். அந்த ஈக்லிப்ட் ஆல்பாங்கிற அந்த கரிசலாங்கண்ணி நுரையீரலில் சளி சேராமல் பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய கற்ப மூலிகை. காயகல்பம்னா பல பேர் வந்து அப்படி ஒரு ஜீவன் டோன் ஒரு படத்தை போட்டு நான் வந்து செக்ஷுவலாக நல்லா இருக்கணும்னா அதுக்கு காயகல்பம் சாப்பிட்றேன்னு தப்பாக கத்திக்கிட்டு இருக்கானுங்க. காயகல்பத்துக்கும் செக்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. காயகல்பம் என்பது உடலை வலுவாக வைத்து கொள்வதற்கு அன்றைக்கு சித்தர்கள் உடலை வந்து பேணுவதற்காக தினம் தினம் சாப்பிட்டது. கரிசலாங்கண்ணி இஞ்சி சேராங்கொட்டை அப்படி சாப்பிட்டாங்க. அந்த கரிசலாங்கட்டியை தேகராஜன் என்று சொல்வார். தேகரா சச்சுருதம் தில்லிய நேர்நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. என்ன அர்த்தம் அப்படின்னா, கரிசலாங்கண்ணியும் நல்லெண்ணையும் சேர்த்து காய்ச்சி அந்த கரிசாலை தைலத்தை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டேன்னா நீ இருமி துப்புனா அந்த சளியை காக்கா தூக்கிட்டு போவோம். அப்போ இருமி துப்புனா கட்டியாக சளி வருதுன்னா என்ன அர்த்தம்? க்ரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்குது, இல்லைன்னா சிஓபிடி இருக்குது, நெஞ்சில் வந்து கபம் கட்டி போயிருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கபத்திற்கு கரிசலாங்கண்ணி மருந்து. அளவில் இருக்கு. ஆனால் அந்த வளர்ச்சியின் ஒரு விலையாக நம்ம சக்கரை வியாதியை வாங்கியிருக்கோம். சரி, சக்கரை வியாதி இருக்கு 15%. உலக சுகாதார நிறுவனம் இந்தியாவினுடைய புள்ளிவிவரங்களில் செலவெல்லாம் 22% சொல்கிறாங்க. ஆனால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நம்பர்னா 15-17%. 9 கோடி பேரில் 15% எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 1.5 கோடி. 1.5 கோடி பேருக்கு ஒன்று டயபெட்டிக், இல்லைன்னா ஐஜிடின்னு சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ், சக்கரை வியாதி வருவதற்கு முந்தைய நிலை. வந்துருமா வராதான் தெரியாது, ஆனால் கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஏர்லி டயபெட்டிக்னு சொல்லலாம். அது மட்டும் 1.5 கோடி பேர். இந்த 1.5 கோடி பேரில் எத்தனை பேர் கட்டுப்பாட்டில் இந்த சர்க்கரையை வச்சுருக்காங்க? பல அமெரிக்காவில் சர்க்கரை கூட தான், யூரோப்பில் பல நாடுகளில் சர்க்கரை கூட தான். ஆனால் அங்கே என்ன கட்டுப்பாடு இருக்குது, நம்ம ஊரில் என்ன கட்டுப்பாடு இருக்குன்னா வேதனையாக இருக்கிறது நண்பர்களே. 10.3% மக்கள் மட்டும்தான் சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. 1 கோடி பேரில் 10 லட்சம் பேருக்கு தான் சர்க்கரை கட்டுப்பாட்டில் ஒரு 6.5 HbA1c இருக்குது. மீதி 90 லட்சம் பேர் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை. பல பேருக்கு என்ன பதில் தான், சார் சர்க்கரைன்னு வியாதியே கிடையாது சார், இவனெல்லாம் சேர்ந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் மாத்திரை விற்கிறதுக்காக நம்பரை கூட்டி குறைச்சி போட்டுட்ருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்னொரு குரூப்பிட்ட கேட்டாங்கன்னா, சார் நான் ரொம்ப கவனமாக தான் இருக்கேன், நேற்று மைசூர்பா வச்சுட்டாங்க என்ன செய்யுது, அதை வச்சுட்டு போக முடியுமா? அது லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டேன் சார், முந்தானத்து ஊர்லேருந்து மாம்பழம் வந்துருச்சு, ஆஃபீஸில் மீட்டிங்கில் சக்கரை போட்டு தான் சார் டீ கொடுத்தாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை தினம் தினம் சொல்லி தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கிறதுக்கு எப்பொழுதும் ஒரு காரணம். எங்கிட்ட வரக்கூடிய என்னுடைய நோயாளிகளில் பார்க்கும்போது எங்கள் ஹாஸ்பிட்டலே ஒரு 35-40% டயபெட்டிக் தான். அவங்க வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை காட்டும்போது முந்தின நாள் எடுத்துகிற சர்க்கரை அளவு எடுத்து வருவாங்க. ஏன் சார் நான் சொல்லி முடிக்கிறதுல, அந்த நேற்று ஒரு 5 இட்லி சாப்பிட்டேன் சார் அதனால், மற்றபடி நான் நல்லா தான். இப்படியே காரணம் சொல்லி சொல்லி 90 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காங்க. சரி, இதனோட விளைவு என்ன? 90 லட்சம் பேர் இப்படி இருக்காங்கன்னா என்ன விளைவு? அதற்கும் அறிவியல் என்ன பதில் சொல்லுது தெரியுமா? இந்த 90 லட்சம் பேரில் 30% பேர் தன்னுடைய வாழ்நாள்லேயே மாரடைப்பையோ புற்றுநோயவோ சிறுநீரக செயலிழப்பையோ கண்டிப்பாக பெறுவாங்கங்கிறாங்க. முன்னாடி மாதிரி இப்போ நம்முடைய முதுமை காலம் கூடிக்கிட்டே இருக்குது. இப்போ முதுமை தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ் ஏஜ் பார்த்திங்கன்னா 72-73 போயாச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் 80 வரைக்கும் வந்துடும். ஆனால் ஆரோக்கியமான முதுமையாக இருக்குமா தெரியாது. அன்றைக்கி இருந்த மாதிரி ஒரு ஈஸ்டரில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு காலை எழுந்துச்சு ஒரு வாக்கிங் போயிட்டு பேரம்பேத்திகள்கிட்ட எல்லாம் பேசிட்டு சந்தோஷமாக ஒரு முதுமை இருக்குமா தெரியாது. சார் 6 மணிக்கு டயாலிசிஸ் போகணும், 8 திரும்பி வரணும், வந்ததுக்கப்புறம் பொரியல் மாதிரி மாத்திரை இருக்கும் அதெல்லாம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போக முடியாது இங்கே போக முடியாது, இப்படியான முதுமைக்குள்ளே தான் நம் மக்களில் பல பேர் சிக்கி கொண்டிருக்காங்க. இன்னும் வர இருக்கிற காலத்தில் இது மிக மிக அதிகமாகும் என்று அறிவியல் உலகம் சொல்லிகிட்டே இருக்கு. ஒரு மருத்துவமனை அரசாங்கம் ஒரு நிர்ணயிக்கிறதுக்காக ஒரு டிஸ்கஷன் நடக்குது. சென்னையில் 500 பெட் உள்ள 500 டயாலிசிஸ் சென்டர் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாமா அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ நான் சும்மா எதை செய்ய, 500 டயாலிசிஸ் யூனிட் போடணுமா? ஒரு டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு 6 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அப்போ 3000 பேரை ஒரு நாளைக்கு பண்ணணுமான்னு சொல்லி பேசுனா
டேட்டா சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, இருக்கிற சக்கர வியாதி அளவு இதெல்லாம் எடுத்து வந்து சார் 3000 பேர்லாம் பத்தாது சார், 1000 போடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது யாருக்கு, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு மக்கள் குடிக்கு கூட 3000 பேர் ஒரு நாளைக்கு பத்தாதுங்கிற நிலைமையை நோக்கி தான் போய்கொண்டிருக்கோம். நண்பர்களே, இந்த புள்ளி விவரங்கள் ஏதோ விஜயகாந்த் படத்தில் ஒன்றுனா சொல்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். இந்த புள்ளி விவரங்கள் ஒத்தனையும் பதைப்பதைக்க வைக்கிறது. நமக்கு இப்படியான சூழலில் தான் நம்ம கோவிட் வருமா வராதா, அதுக்கப்புறம் ஏதாவது வந்துருமா வராதான்னு நினைக்கிறோம். ஒரு பக்கம் சர்க்கரையே இரத்த கொதிப்பையும் மாரடைப்பையும் சிறுநீரகத்தை கொண்டு வர்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யாருக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லையோ அவர்களுக்கு தான் இந்த மாதிரியான தொற்று நோய்கள் வரும்போது நுரையீரலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்குது. ஸ்கோர் போட்டு இருந்தாங்க இல்லையா சார், கோவிட் ஸ்கோர் உங்களுக்கு என்ன, ஏதோ கிரிக்கெட் ஸ்கோர் கேட்ட மாதிரி 23/25 சார், 15/25 சார், காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்கும் குறியது வாமேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது வந்து பிராணாயாமத்தை பற்றி பேசும்போது திருமூலர் பாடின பாட்டு. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்குன்னா சரியாக நல்ல பிராணாயாமத்தில் வந்து பூரகம் ரேசகம் கும்பகம்னு காற்றை பிடிச்சு கணக்காக மூச்சு விட்ருக்கவனுக்கு கூற்றை பற்றி கவலையே இல்லை, அதுதான் அதனோட அர்த்தம். ஆனால் நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம், எஸ்பி ஓட்டு வந்து 95 சார், 93 சார், காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனாக கையில் வரைய மாட்டிகிட்டு சில பேர் ஆப்பிள் வாட்சை மாட்டிக்கிட்டு அதில் கணக்கறிவாளனாக இருக்க வேண்டிய காலத்தில் நம்மை கொண்டு வந்து கோவிட் நம்மளை தள்ளிவிட்டதல்லவா. நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி ஒரு சூழல் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன சொல்கிறார்கள் என்கிறது தெரியுமா, இனி வரும் இயல்பு காலம் என்பது, இனி வரும் இயல்பு காலம் என்பது பேரிடர்களுக்கு நடுவில் தான். நல்லா புரிஞ்சுக்கணும், இனிமேல் பேண்டமிக் லீவ் விடும்போது தான் நம்ம இப்படிலாம் கூட்டம் நடத்தி பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். பேண்டமிக் திரும்ப வரும்போது அவன் உட்காந்து ஆன்லைன்லேயே உட்காந்து அம்மா அப்பா ஆன்லைனு ஸ்கூலு அப்படியே இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு போகக்கூடிய காலம் இல்லாமல் இல்லை நண்பர்களே. அதற்காக உலகம் முழுக்க எத்தனித்து கொண்டிருக்கிறது, ஒட்டுமொத்த நாடுகளும் அவர்கள் முழுக்க முழுக்க இந்த உலகத்தை முழுமையாக ஆன்லைன்லேயே நடத்திடலாமாங்கிறதுக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பெரு நிறுவனங்கள் அத்தனையும் அதுக்குள்ளே தான் போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், தொற்று நோய்க்கு எதிரான எதிர்பார்த்தலை ஒரு பக்கம் கொண்டு வரணும், அதை பற்றி பேசுவோம். தொற்றாத நோய்களின் பிடி இறுகாமல் பார்த்து கொள்ளணும். சர்க்கரை சரியாக கையாள வேண்டிய கட்டாய உணர்வு அத்தனை பேருக்கும் இருக்குது. அதெல்லாம் சர்க்கரை வியாதி வந்தப்புறம் பார்த்துக்கலாம்னா இல்லை, நம் வீட்டில் 20 வயது 25 வயதுலேயே அந்த புரிதல் இருக்கணும். இன்றைக்கு காலையில் கூட ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சின்ன பிள்ளை தானே சார் சர்க்கரை சாப்பிடட்டும், சின்ன பிள்ளை ஒரு அடை சாப்பிட்றோம், அந்த அடைக்கு சர்க்கரையை வைக்கிறாங்க, அடைக்கு சர்க்கரை தொட்டு சாப்பிட்றத விரும்பி சாப்பிடணுங்கிறாங்க. நான் சொன்னேன், எதுக்கு அடைக்கு சர்க்கரைன்னு எங்கேயாவது போட்டிருக்கா, ஏன் இப்படி பழகிறீங்க, அப்படி பழகியிருக்கோம் சார், அடைக்கு ஒரு வெல்லம் வச்சு கொஞ்சம் வெண்ணெயை வச்சு அப்படி சாப்பிட்டு தான் கொடுத்துருக்காங்க, அப்படி தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சின்ன பிள்ளை தானேன்னு அடுத்த கேள்வி, தயவுசெய்து நினைக்க வேண்டாம். சின்ன பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பார்க்கர்ஸ் சிண்ட்ரோம்னு ஒரு பார்க்கர்ஸ் சைன் அப்படின்னு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூர் இருக்கு இல்லையா, சிஎம்சி வேலூரில் அவர்கள் ஆய்ந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஏன்டா இங்கே சக்கரை வியாதி கூடுதுங்கிறதுக்கு அவன் ஒரு கருத்து சொல்லியிருக்கான் சிஎம்சி வேலூரில். இப்போ ஒட்டுமொத்த பீடியாட்ரிஷியன்ஸும் அதை ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ICDSங்கிற தமிழ்நாடு அரசினுடைய ஊட்டச்சத்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக விவாதித்து கொண்டிருக்கும் போது அந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் நாங்கள் விவாதித்து கொண்டோம். ரொம்ப முக்கியமாக அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க சொல்கிறாங்க குட்டி குழந்தையாக இருக்கும்போது மெலிஞ்சு இருக்குது, ரொம்ப வற்றலாக இருக்கிறது, ஸ்டன்டட் அண்ட் வேஸ்டட் சைல்டு அப்படின்னு நினைக்கிற அத்தனை குழந்தைக்கும் நல்ல போஷாக் ஆகணும் நல்ல குண்டாகணுங்கிறதுக்காக கொடுக்குற ஒரு ஒரு விஷயத்துலையும் கார்போஹைட்ரேட்டை மட்டுமே நம்ம கொடுத்துருக்கணும். இவ்வளோ நாள் சர்க்கரையை மட்டுமே அப்படியே அந்த ஊட்ட உணவில் எடுத்தால் 40% சர்க்கரை இருக்குது, எப்படி கூட்டி பார்த்தாலும். இதுதான் அவனை குழந்தை பருவத்திலிருந்தே கணையத்தை சரியாக வேலை செய்ய விடாமல் செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு தியரி. அவங்க பல டேட்டாவே சொல்கிறாங்க, சின்ன வயசில் ஒரு குழந்தைக்கு மறுபடி ஊட்டத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக நீ அதிகபட்ச ஊட்ட உணவை கொடுக்கும்போது அவனுடைய கணையத்தினுடைய பீட்டா செல்கள் வலுவிழந்து சரியான அளவில் இன்சுலினை சுரக்கக்கூடிய ஒரு தன்மையை சிறுவயதிலேயே இழக்கிறாங்க அப்படின்னு ஒரு அறிவியல் அறிஞர் ஆய்ந்து அறிந்து சொல்கிறார். அதே கருத்தை பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய பீடியாட்ரிஷியன், அவர் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு 80 ஆகுது, அவர் 3 மக்களை ஆய்ந்தறிந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் காங்கிரஸில் அவர் ஒரு பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணுறார். குழந்தை பருவத்திலேயே எச்சரிக்கை இல்லைன்னா தமிழ்நாடு காப்பாற்ற முடியாது, இந்தியாவை காப்பாற்ற முடியாதுன்னு அவர் மிக அறுதியிட்டு சொல்கிறார்கள். நம் வீட்டில் பேர குழந்தைங்க இருப்பாங்க, நிறைய பேர் 40 வயது 50 வயது 60 வயதில் இருக்காங்க. நாம் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி என்னென்னா, சர்க்கரை மிக மிக ஆபத்தானது, நாம் நினைக்கிற அளவை விட ஆபத்தான விஷயம்.
எந்த ஒரு நமக்கு வந்து குழந்தைங்க இட்லிக்கு சக்கரை வச்சு தான் சாப்பிடுவோம், தோசைக்கு சக்கரை வச்சு தான் சாப்பிடுவோம், தயவுசெய்து கொடுக்காதீங்க, வேண்டாம். அபின் கஞ்சாவை எப்படி நாம் ஒழித்து வெளியே விடணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வெள்ளை சர்க்கரை வேண்டாம் என்கிற குரல் நம் அத்தனை பேர் வீட்டிலிருந்து வந்தாக வேண்டும். நண்பர்களே, சர்க்கரைக்கு மட்டும் இல்லை, புற்றுநோய்க்கும் ஃபீடர் வந்து வெள்ளை சர்க்கரை தான். எப்படி நீங்கள் WHO வெப்சைட்டில் ஒரு ஒரு இது இருக்குது, கிராஃப் இருக்குது, நீங்களே போய் பாருங்கள். எப்போ சுகர் வருது, எப்போ வந்து இந்த மாதிரி கிறிஸ்டலைஸ்டு ஒயிட் சுகர் வருது, எப்போ அஸ்கா, அஸ்காங்கிறது பீகாரில் இருக்க ஒரு கம்பெனி பேர், அதை நம்ம அஸ்கா சீனி அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம். அந்த அஸ்காவுடைய வளர்ச்சி, சீனியோட வளர்ச்சி, வெள்ளை சர்க்கரை வளர்ச்சி அப்படியே கிராஃபில் கூடும். கூடவே போகிற கூட பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பீப்புள் ரெண்டும் கூடவே ஒன்றா வருது. அப்போ நம்ம ஒதுக்கி உதாசீனப்படுத்த வேண்டிய முதல் பொருள் சர்க்கரை, வேண்டாம். இந்த சர்க்கரை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சர்க்கரை மட்டும் கூடுறதில்லை, ஒவ்வொரு வருடமும் உலகத்தில் 400,000 குழந்தைகள் புற்றுநோயில் மடிகிறார்கள். 400,000 ஒவ்வொரு வருஷமும். அந்த 400,000 85% வந்து லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் தான், 15% பணக்கார நாடுகளில். 85% நாடுகளில் சரியான மருத்துவ வசதி கொடுக்க முடியாதனால நிறைய குழந்தைகள் புற்றுநோயில் இறந்து போகிறாங்க. சரி, குழந்தைகள் புற்றுநோய்க்கு என்னடா காரணம் அப்படின்னா 10% காரணம் ஜெனட்டிக், ஜீனில் வந்து நடக்கக்கூடிய மாற்றங்கள்னால 10%, மீதி 90%. ஏன் அந்த 90% குழந்தைகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் தெரியாது? எனக்கும் தெரியாது, மருத்துவ உலகத்துக்கு தெரியாது, அவன் தெரியாதுன்னு எழுதுறான். 90% ஆஃப் த சில்ட்ரன் கேன்சர் வி டோன்ட் நோ. என்ன அடுத்த வரி வருது தெரியுமா, WHO-உடைய WHO.INT போய் சைல்டுஹுட் கேன்சர்னு படித்து பாருங்கள். அதில் 10% போக 90%, வி டோன்ட் நோ த ரீசன், மேபி என்விரான்மெண்டல் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஃபேக்டர்ஸ் மே இன்ஃப்ளூன்ஸ், ஃபர்தர் ரிசர்ச் ஷுட் எக்ஸ்ப்ளோர்னு சொல்லி முடிக்கிறான். அப்போ என்ன அர்த்தம், மீதி இருக்கிற ஃபேக்டர் அதுதான், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அது நம்ம கையில் தனி மனிதனின் கையில் பெரிதாக கிடையாது, நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து பேச வேண்டிய விஷயம் உணவு வாழ்வியல்னு. அப்போ நாம் அத்தனை பேரும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், குழந்தை பருவத்திலிருந்தே என் குடும்பத்தில் சர்க்கரை வரக்கூடாது, இந்த சின்ன பிள்ளை இன்றைக்கி வந்து வரக்கூடாது. நம்ம தெரியும் நலம் ஏன் முதல் தேடல், நமக்கு வள்ளுவர் வாசன் சொல்லியிருக்கார், கல்வி தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய செல்வம், கேள்வி செல்வம், செவிச்செல்வம் தான், செல்வத்துள் செவிச்செல்வம் தான் மிகப்பெரிய செல்வம். தெரியும், நாம் தொடர்ந்து அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம வீட்டு பிள்ளைங்களெல்லாம் மிகச்சிறந்த படிப்பு ஆள்களாக வரணும், மிகச்சிறந்த அறிஞராக வரணும்னு அத்தனை பேருக்கு ஆசை இருக்குது. எல்லாரும் பிள்ளைகள் நான் நிச்சயமாக இன்றைக்கு இருக்க சூழலில் நம் பிள்ளைகள் நன்கு படித்தாங்கன்னா சரியான ஒரு தன்முனைப்பு கொண்டு வந்து சரியான ஆசிரியரின் வழிகாட்டுதலிருந்து பெற்றோர்கள் சரியாக கொண்டு வரும்போது நம்ம வீட்டு குழந்தைங்க மிகப்பெரிய ஆளாயிருவாங்க, சந்தேகமே இல்லை. ஆனால் அவர்கள் ஆரோக்கியமாக ஆக வேண்டும் என்றால் அதற்கும் இப்படியான மெனக்கடல் வேணும். நல்ல பெரிய பிடெக் MBA படிச்சிட்டோம், IIT IIM படிச்சிட்டோம், ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய 30 சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா அவனுடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும்? 35 அவனுக்கு வந்து ஒரு சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னா அப்படியே புஷ்னு உட்காந்துருப்பான், போதும்டா போதும், இனிமேல் ஓட வேண்டாம், என்னத்தை போய் பண்ணுறது, இப்படி சர்க்கரை கூடியிருக்கே அப்படிங்கிற நினப்பில் மிகப்பெரிய அளவில் இளைஞர் கூட்டம் நம் ஊரில் இருந்து கொண்டு இருக்கிறது. சர்க்கரையை கையாள வேண்டும் நண்பர்களே. எப்படி கையாளலாம்? இரண்டுக்கும் பொதுவாக தொற்று நோய்க்கான எதிர்ப்பாற்றலுக்கு நாம் எடுக்கக்கூடிய மெனக்கடலும், தொற்றாத வாழ்வியல் நோய்கள் நம் வீட்டில் இறுக்கி பிடிக்காமல் இருப்பதற்கும் ஒரு சில மெனக்கடல்கள், ஒரு சில கரிசனங்கள் நாம் தினம் தினம் செய்யணும். என்ன செய்யலாம், அதைத்தான் சுருக்கி சொல்லிவிட்டு விடை வரலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நாம் அருந்தக்கூடிய பானங்கள், காலை பானம். அத்தனை பேரும் வந்து காஃபி டீ இல்லைனா பாலில் ஏதோ ஒன்று போட்டு குடிக்கிறது, குழந்தைகளாக இருந்தால் வீட்டில் வந்து அவனை நான் இன்சூர் கொடுக்குறேன் சார், நான் காம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், 8 வளருவான் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஏதாவது ஒரு பாட்டில் வாங்கி வச்சு அதில் கலந்து கொடுக்குறோம். இதே வீட்டில் நான் மற்றவங்கன்னா நான் எதை வேணாலும் பத்தியம் எழுத போவேன், நாங்கள் மருந்து எழுத போனால் சார் என்ன பத்தியம் வேணாலும் எழுதுங்க சார், அந்த காப்பியை மட்டும் நிறுத்திடாங்க, செத்து போயிடுவேன் சார், தலைவலி வந்துடும் சார், இப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிமைப்பட்டு இருக்கிறோம், நான் காஃபி வேணும், சில பேர் டீ, சில பேர் பானம், இதில் எதை நம்ம எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் ஒரு தோணுது. காலையில் எடுக்கக்கூடிய அந்த காஃபி டீ 200 தான் வந்திருக்கு, 200 முன்னாடி வேறு ஏதோ ஒன்று குடிச்சிட்டு தானே இருந்தோம், காலையில் இருந்துச்சு என்ன குடித்தோம், உழவர்கள் வெளியில் வேலை செய்ய போகிறவங்க அத்தனை பேரும் நீராகாரம் கொடுத்தாங்க. நீராகாரம் என்ன, முந்தின நாள் சாதத்தில் தண்ணி விட்டு வச்சு நல்லா கரைச்சி கொஞ்சம் மூளை மோர் விட்டு உப்பு போட்டு காலையில் குடிச்சிட்டு கலப்பையை தூக்கிட்டு வெளியே போனாங்க. ரொம்ப அவமானமாக அதை பார்த்தார்கள் மக்கள் வந்து, ஏ பழைய சாதத்தை குடிச்சிட்டு போகிறான்டா, அழகாக டீ குடிக்கிறத விட்டுவிட்டு அப்படின்னா. இன்றைக்கி நிலமை என்ன தெரியுமா, அமேசானில் ஒரு ப்ராடக்ட் விற்கிறான், ஸ்ப்ரே ட்ரைடு ரைஸ் போரிச்,
கேப்சூல்ஸில் வருது. என்ன தெரியுமா, அரிசி கஞ்சியை பொடி பண்ணி கேப்சூல் அடித்து விற்கிறான். நீராகாரமே நேரடியாக பாட்டில் பண்ணி இன்றைக்கி விற்பனைக்கு வந்தாச்சு. என்ன நடந்ததுன்னா, இந்த நீராகாரம்ங்கிற ஒரு விஷயம் குடலில் இருக்கக்கூடிய அத்தனை பாக்டீரியாக்கள் வைரஸ்கள், நமக்கு பேர் தெரியாத பல பாக்டீரியா வைரஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது, அத்தனைக்குமான மிக மிக சிறந்த உணவு நீராகாரம்னு இங்கே பக்கத்தில் இருக்க தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நிஃப்டம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க சிஎஃப்டிஆரை அப்புறம் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மூன்று பேரும் ஆராய்ந்து சொல்லிட்டாங்க, நீராகாரம் குடி. நீராகாரம் ஒன்று போதும் வயிற்றில் இருக்கக்கூடிய இரிட்டபிள் பவல் சின்ரோம், இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ், கிரான்ஸ் டிசீஸ் எல்லாத்துக்கும் மிகச்சிறப்பானது நீராகாரம்னு சொல்லிட்டாங்க. நீராகாரத்தில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக், ப்ரோபயாட்டிக்னால் நம்ம குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பிற நுண்ணுயிரிகளை மிகச்சரியான அளவில் கொடுக்கறது நீராகாரம். நாம் ஏன் குடிக்கக்கூடாது? வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் சாதத்தை கூட வச்சு போட்டு மறுநாள் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கரைச்சிட்டு காலையில் கொஞ்சம் மோர் போட்டு கொஞ்சம் இந்து உப்பு போட்டு காலையில் ஒரு டம்ளார் குடிக்கலாம். அது எவ்வளோ பெரிய வேலை செய்யும் தெரியுமா? அதுக்கு பேர் என்னென்னா செகண்ட் ஜீனோம்னு சொல்கிறான். ப்ரோபயாட்டிக்ஸுக்கு பேர் என்னென்னா கட் பயோம்னு பேர். கட் பயோம்னா குடலில் இருக்கக்கூடிய உயிரிகள். நான் என்னுடைய உணவு குடல் முடிகிற இடத்துல இருந்து வயிற்றினுடைய மலக்குடல் முடிகிற அளவு வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு பேர், அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா பேர் கட் பயோம். அது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது ஒரு சின்ன ஆராய்ச்சியில், அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஆராய்ச்சி, உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். என்ன சொன்னாங்க, என்ன பண்ணாங்க தெரியுமா, நம்ம வயிற்றில் எல்லாம் அந்த ப்ரோபயாட்டிக் இல்லாமல் நிறைய வயிறு டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. அது என்ன சார் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட்? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தெரியும், கிட்னியை மாற்றி வைக்கிறது. ஹார்ட்டே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, லங்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. இந்த வயிற்றில் ப்ரோபயாட்டிக் இல்லாமல் இந்த குடல் நோய்கள் இருக்கவங்களுக்கு ஃபீசிஸ் மனித மலத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. நல்ல ஹெல்த்தியாக இருக்கவன் ஒருத்தன் டாய்லெட்டில் இருந்து அவனுடைய மலத்தை எடுத்துகிட்டு வந்து இவன் வயிற்றை அறுத்து இதுக்குள்ளே கொண்டு போய் வைப்பாங்க. இது உண்மையில் நடக்கிறது, அது பேர் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் பேர். அப்படி தான் பண்ணாங்க. பண்ண உடனே என்ன நடக்கும்னு நினச்சாங்க, உள்ளே நிறைய பாக்டீரியா வரும், நல்ல பாக்டீரியாலாம் வந்து அவனுக்கு சரியாயிடுவான் அப்படின்னு நினச்சாங்க. நினைத்தது நடந்தது. ஆனால் கூடுதலாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ தான் ஆய்வாளர்கள்லாம் பயங்கரமாக அன்இன்டெண்டட் எஃபெக்ட்னு பப்ளிஷ் பண்ணான். என்ன பப்ளிஷ் பண்ணாங்க தெரியுமா, யாரோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற ஒருத்தனுடைய மலத்தை எடுத்து இவன் வயிற்றுக்குள்ளே வச்சாங்க இல்லையா, நோயாளி வயிற்றில், இந்த நோயாளி அந்த ஹெல்த்தியாக இருக்கிறவன் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவனை மாதிரியே புத்திசாலி ஆரம்பிச்சிட்டான், அவனை மாதிரியே சிந்தனை வளம் வந்தது. என்னடா மலத்தை தானே கொண்டு போய் வச்சோம், மூளையாவை கழட்டி வச்சோம், ஆனால் அந்த நல்ல ஆரோக்கியமான நபரை போல் எப்படி பேச ஆரம்பித்தார் என்று சிந்தித்த போது அந்த குடலில் வைக்கப்பட்ட மலத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கு இல்லையா, அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆர்என்ஏக்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி இவனுடைய மூளையோடு உறவாடுகிறது என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பாக்டீரியா வயிற்றுக்கு மட்டும் இல்லை மூளைக்கும் நல்லது என்கிற செய்தி கிடைச்சி இன்றைக்கி ஆட்டிசம் நோய்களுக்கு குடலை சரியாக பார்க்க வேண்டும் என்கிற திசையில் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம், இதை நம்ம பெரியவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. காலை கடன், மலத்தை ஒழுங்காக களி, வயிறு சரியில்லைன்னா வாழ்க்கை சரியிருக்காதுடா, ஒழுங்காக வயிற்ற வச்சுக்கோ, மலம் சரியாக போலையவ போ வர்றப்போ போய்க்கலான்னு கொஞ்சம் பேர் திருறான். அது ரெண்டு நாளைக்கு ஒருக்க, மூணு நாளைக்கு ஒருக்க, வரும்போது போய்ப்போம் சார். சில பேர் நான் பாத்ரூமில் மூணு தம்மு போட்டால் தான் சார் வருது. ராத்திரி வந்து நான் வந்து கடுக்காய் சாப்பிட்றேன், திரிபுலாவை சாப்பிட்றேன், பொன்னாவரை சாப்பிட்றேன், அதை குடிக்கிறேன், இதை குடிக்கிறேன், அப்படியே அதை எட்டியே பார்க்க மாட்டேங்கி, இப்படி பல பேர் வைத்திருக்காங்க வயிற்றை. அப்போ மிகச்சரியாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடத்துக்கு நீராகாரம் நமக்கு உதவும். சரி, நீராகாரம் காலையில் குடிக்கலாம். வேறு என்ன இருக்குது, கரிசலாங்கண்ணியை குடிக்க சொல்கிறாங்க. கரிசலாங்கண்ணி கஷாயம் வந்து காலகாலமாக நம்ம ஆள் காலையில் குடிச்சிருக்கான். கரிசலாங்கண்ணிங்கிறது வந்து போகர்லேருந்து கடைசியாக வள்ளலார் வரைக்கும் கும்பிட்ட ஒரு மூலிகை. விடலியா கேலண்டுலேசியன் பொட்டானிக்கலாம் சொல்லலாம், ஈக்லிப்ட் ஆல்பாங்கிறா. அந்த ஈக்லிப்ட் ஆல்பாங்கிற அந்த கரிசலாங்கண்ணி நுரையீரலில் சளி சேராமல் பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய கற்ப மூலிகை. காயகல்பம்னா பல பேர் வந்து அப்படி ஒரு ஜீவன் டோன் ஒரு படத்தை போட்டு நான் வந்து செக்ஷுவலாக நல்லா இருக்கணும்னா அதுக்கு காயகல்பம் சாப்பிட்றேன்னு தப்பாக கத்திக்கிட்டு இருக்கானுங்க. காயகல்பத்துக்கும் செக்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. காயகல்பம் என்பது உடலை வலுவாக வைத்து கொள்வதற்கு, அன்றைக்கு சித்தர்கள் உடலை வந்து பேணுவதற்காக தினம் தினம் சாப்பிட்டது. கரிசலாங்கண்ணி, இஞ்சி, சேராங்கொட்டை அப்படி சாப்பிட்டாங்க. அந்த கரிசலாங்கட்டியை தேகராஜன் என்று சொல்வார். தேகரா சச்சுருதம் தில்லிய நேர்நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார், காகமுனும் சளி தீரும் காணே. என்ன அர்த்தம் அப்படின்னா, கரிசலாங்கண்ணியும் நல்லெண்ணையும் சேர்த்து காய்ச்சி
அந்த கரிசாலை தைலத்தை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டேன்னா நீ இருமி துப்புனா அந்த சளியை காக்கா தூக்கிட்டு போவோம். அப்போ இருமி துப்புனா கட்டியாக சளி வருதுன்னா என்ன அர்த்தம்? கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்குது, இல்லைன்னா சிஓபிடி இருக்குது, நெஞ்சில் வந்து கபம் கட்டி போயிருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கபத்திற்கு கரிசலாங்கண்ணி மருந்து. நாங்கள் கோவிட் பிரச்சனைகள் பெரிதாக ஓடிக்கொண்டிருக்கும் போது நுரையீரலின் இருக்கக்கூடிய காப்பாற்றுவதற்கு கரிசாலையை பயன்படுத்த முடியுமா என ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தோம். கபசுர குடிநீர், கபசுர குடிநீர்னு கதறி கதறி அரசாங்கத்திட்ட போய் பேசணும், எப்படியாவது இதை கொடுங்க கொடுங்க. அப்புறம் சரி அப்படின்னு அரை மனதோடு தான் அதை வந்து ஏற்றுக்கொண்டு எல்லா இடத்துலையும் விநியோகம் பண்ணலாம் ஆரம்பித்தாங்க. கரிசல கபசுர கஷாயத்தில் ஆய்வு செய்யலாம் சார், எத்தனை மருத்துவ நிறுவனங்கள் இருக்கிறது, நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது? அதில் இருக்கக்கூடிய 15 மூலிகைகளும் வைரஸுக்கு எதிராக இருக்க, அலட்சிகளை போக்குறத, நுரையீரலை பெரியாக்குறதுன்னு பல ஆய்வுகள் இருக்க, ஆராய்ச்சி செய்யலாமே செய்யலாமே இல்லை, ஒன்றும் எவிடன்ஸ் இல்லை, இதை எப்படி பயன்படுத்த முடியும்னு சொன்னாங்க.